அக்னியின்றி அன்னமான தலத்தின் விசேஷங்கள். அது ஒரு காலை நேரம். லேசான காற்று வீசி மரக்கிளைகள் எல்லாம் ஆடியபடி இருந்தன. அந்த பாரிஜாத மரத்திலிருந்து பூக்கள் தரையில் விழுந்த வண்ணம் இருந்தன. காற்று வீசினாலும் வீசாவிட்டாலும் பாரிஜாத மரத்திலிருந்து ஒவ்வொன்றாய் பூக்கள் உதிர்ந்த வண்ணம் இருக்கும். அதிகாலை நேரத்தில் பாரிஜாத வாசம் வரும் பாருங்கள். அதற்கினை ஏதும் இல்லை. மரக்கிளையை பிடித்து ஒரு உழுக்கு உழுக்கினால் பொலபலவென்று உதிர்ந்து விழும் அழகு இருக்கிறதே. ஆஹா ஆஹா, அதை அனுபவிக்க வேண்டும். எங்கள் வீர சோழபுரத்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் சன்னிதியின் மூலையில் ஒரு பாரிஜாத மரம் உண்டு. நான் சிறுவனாக இருக்கையில் காலை நேரத்தில் பூக்கூடையை எடுத்துக்கொண்டு யாரும் எடுக்கும் முன்னே சேகரிக்க வேண்டும் என்று ஓடுவேன். சீக்கிரம் செல்லாதேடா, பாரிஜாத வாசனைக்கு பாம்பு இருந்தாலும் இருக்கும் என்று சிலர் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். வெள்ளை இதழ்களும் சிவப்பு காம்பும் கொண்ட அப்பூக்களை வாழை நாரில் நான் பல பல விதமாய் கோர்த்து ஒன்றை சுவாமிக்கு கொடுத்து மற்றதை வீட்டிற்கு கொண்டு வருவேன். பாரிஜாதத்தை தமிழிலே பவழமல்லி என்பார்கள். இப்போதும் எனது சென்னை இல்லத்து மொட்டை மாடியில் தொட்டி வைத்து அதிலே பாரிஜாதம் வளர்த்து அந்த செடியை உலுக்கி பூக்களை சேகரிக்கையில் தினம் தினம் என் சிறுவயது நினைவு என்னை உலுக்கி எடுத்துவிடும். நான்கு வேதங்களிலும் கரை கண்ட அந்த ஆச்சார சீலர் சுழித்து கொண்டு ஓடிய அந்த ஆற்றினிலே குளித்து நாமங்களை தரித்து கொண்டு சந்தியாவந்தனம் செய்து நதிக்கரையோரம் நன்கு வளர்ந்திருந்த பாரிஜாத மரத்தை உலுக்கி புஷ்பங்களை சேகரித்து கொண்டே ஸ்லோகங்களை பாராயணம் செய்து கொண்டிருந்தார். நதிக்கரை ஓரம் என்பதனால் எத்துணை அழகழகான மலர்கள் குருவருளும் இறையருளும் நிரம்ப பெற்ற அந்த புனிதர் தாம் கற்ற சதுர் வேதங்களை மற்றையோர்க்கும் போதித்திட ஒரு பாடசாலையை அங்கு நடத்தி வந்தார். ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்த எல்லா விக்கிரகங்களுக்கும் சிஷ்யர்கள் ஆற்றிலிருந்து குடம் குடமாய் நீர் கொணர்ந்து தர அபிஷேகம் செய்தார். சிறுவர்கள் எல்லாம் குருவுடன் இருந்து பாடங்களை சொல்ல குரு பூஜையில் லைக்க மற்றவர்கள் உஞ்சவிருத்திக்காக சென்றிருந்தனர். தம்மிடம் எவ்வளவு தன தானியம் இருந்தாலும் கூட உஞ்சவிருத்தி எடுத்து அதில் வரும் நாலு அரிசியை சேர்த்து நைவேத்தியம் வைத்தால் அதுதான் மிக புனிதமானது. தாசர்கள் எல்லாம் உஞ்சவிருத்தி எடுத்து வந்து நைவேத்தியம் வைத்தே அந்த காலத்தில் புசிப்பார்கள். இப்போது கூட ஸ்ரீ ராகவேந்திர ஆராதனை சமயங்களில் ஸ்ரீமடங்களை சேர்ந்தோர் உஞ்சவிருத்தி சென்று வருவதை நாம் காணலாம். அந்த புண்ணியாத்மாவின் பாடசாலையில் பயில்வோர் வீதி வீதியாக சென்று நாம சங்கீர்த்தனம் பாடி உஞ்சவிருத்தி பிக்ஷையாக அரிசியை பெற்று வந்து தமது குருவிடம் தருவர். அன்று அந்த புனிதர் துங்கபத்ரா நதி தீரத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்த போது சிஷ்யர்கள் பிக்ஷை அரிசியை தந்தனர். அதை அவர் ஒரு துணியில் முடிந்து அல்லது ஒரு தூக்கில் போட்டு அந்த மரத்தின் கிளையில் கட்டினார் அல்லது தொங்கவிட்டார். பின்னர் ஸ்ரீ நரசிம்மருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கும் அபிஷேகாதிகளை செய்து அந்த தீர்த்தத்தை எடுத்து மரத்தில் கட்டி வைத்திருந்த அரிசியின் மீது தெளித்தார் அந்த சதுர்வேதி விற்பன்னர். சிஷ்யர் ஒருவரை விட்டு அந்த அரிசியை எடுக்க சொல்லி பிரித்து பார்த்தபோது சக சிஷ்யர்கள் வியப்பால் மலைத்தனர். பிக்ஷையாக பெற்று வந்து தாம் தந்த அரிசி தம் கண்ணெதிரில் மரத்தில் கட்டிய அரிசி தீர்த்தத்தை தெளித்ததும் சமைத்த அன்னமாகியதைக் கண்டு சிஷ்யர்கள் பிரமித்தனர். லயா இல்லாமல், அதாவது அக்னி இல்லாமல் பிக்ஷை ஆனது, அதாவது அன்னமானது எப்படி என்று சிஷ்யர்கள் வியந்தாலும் தமது குருவின் தபோசக்தியை மந்திர சித்தியை பலமுறை உணர்ந்திருக்கிறார்கள். அப்படி அக்னியின்றி அன்னமான அந்த தலம்தான் பிக்ஷாலயா. தீர்த்தத்தை தெளித்த அந்த சதுர்வேதி வேறு யாரும் அல்ல, ஸ்ரீமத் அப்பண்ணாச்சாரியார். பிக்ஷுக்களின் ஆலயமாய் இருந்ததால் பிக்ஷாலயா என்பதை முந்திய பாகங்களில் கண்டோம். இங்கே பிக்ஷா அன்னம், லயா அக்னி, அக்னி இல்லாமல் அன்னமான தலம் பிக்ஷாலயா என்கின்ற பொருளுக்கும் பொருத்தமான இடமாக விளங்குகிறதல்லவா? ஸ்ரீமத் அப்பண்ணாச்சாரியர் பிக்ஷை அரிசியை ஒரு மரத்தில் கட்டினார் அல்லவா? அது அரளி மரம். சுமார் 650 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜரால் நடப்பட்ட மரம் அது. ஸ்ரீ ராகவேந்திரரின் முந்தைய அவதாரமான ஸ்ரீ வியாசராஜரின் வித்யா குருவான ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜர் இந்த தலத்திற்கு வந்தபோது அவருக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது. தாம் பிருந்தாவனஸ்தரானதும் தமது பிருந்தாவனம் எப்படி அமைய வேண்டும் என்று ஒரு மாதிரி பிருந்தாவனத்தை பிக்ஷாலயாவில் அமைத்தார்.
இன்று முழுபாகலில் இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜரின் மூல பிருந்தாவனத்தை பார்த்தால் இந்த உண்மை தெரியும். அதாவது அவர் பிக்ஷாலயாவில் அமைத்தது போன்றே முழுபாகலில் இருக்கும். ஆனால் பிக்ஷாலயாவில் புனரமைப்பு வேலைகள் செய்கையில் பிருந்தாவனத்தின் அமைப்பு சற்றே தற்போது மாறியுள்ளது. பிக்ஷாலயாவில் ஸ்ரீ பாதராஜர் பிருந்தாவனம் அமைத்த பின்னர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி தாம் அங்கே இருப்பதை சுவாமிகளுக்கு உணர்த்தினார். அதன்படி ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜரும் ஸ்ரீ நரசிம்மர் குறிப்பிட்ட இடத்திலிருந்து விக்கிரகத்தை எடுத்து பிருந்தாவனத்திற்கு முன்பு அந்த உக்ர நரசிம்மரை பிரதிஷ்டை செய்தார். பிக்ஷாலயா செல்பவர்கள் இந்த அற்புத உக்ர நரசிம்மரை தரிசித்து வரலாம். நமது நூலின் ஆரம்ப பக்கங்களில் வண்ணத்தில் இடம்பெற்றுள்ள பிக்ஷாலயா படத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜர் அமைத்த பழைய பிருந்தாவனத்தையும் அதன் முன்பு ஸ்ரீ நரசிம்மரையும் காணலாம். பொங்கும் துங்கபத்ரா படத்தில் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்திற்கு மேலே வரிசையாக இடம்பெற்றுள்ள படங்களில் முதல் படம் அது. ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜர் வந்த இத்தலத்திற்கு அவரின் வித்யா சிஷ்யரான ஸ்ரீ வியாசராஜரும் விஜயம் செய்து ஸ்ரீ மூல கோபால கிருஷ்ண பூஜைகளை செய்து சங்கு சக்கரம் வாளில் மணியுடன் கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார். ஸ்ரீ வியாசராஜருக்கு கல் இருந்தால் போதும், அதிலே அங்காரத்தினால் வரைய அது அப்படியே ஸ்ரீ ஆஞ்சநேய சிலையாக மாறிவிடும். பிக்ஷாலயாவிற்கு சென்றால் ஸ்ரீ வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட படத்தில் இரண்டாவது கட்டத்தில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயரை மிக அருகில் நின்று தரிசிப்பதோடு அந்த சிலாரூபத்தின் அழகையும் கண்டு மகிழலாம். ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜர் ஸ்ரீ நரசிம்மரையும் ஸ்ரீ வியாசராஜர் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் பிரதிஷ்டை செய்த பின்னர் ஸ்ரீ ராகவேந்திரர் அப்பகுதியை நாடி சென்று அந்த இடத்தின் மகிமையை அறிந்து அவரும் அங்கே ஒரு ஆஞ்சநேயரை மூன்றாவது கட்டத்தில் உள்ளவரை பிரதிஷ்டை செய்து பின்பு மந்திராலயத்தில் பிருந்தாவனத்துள் பிரவேசிப்பதற்கு முன்பு நெடுங்காலம் அப்பகுதியில் தங்கியிருந்தார். ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜரால் நடப்பட்டு பெரிய விருட்சமாக தழைத்த அம்மரத்தினடியில் ஸ்ரீ ராகவேந்திரர் ஜபம் செய்ததனால் இன்றும் அப்பகுதி ஜபத கட்டே என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ ராகவேந்திரர் ஜபம் செய்த இடத்தில்தான் தற்போது ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் இருக்கிறது. இப்படிப்பட்ட பிக்ஷாலயாவில் தங்கியிருந்த ஸ்ரீ ராகவேந்திரருக்கும் ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியாருக்கும் இடையே இருந்த நட்பு, பக்தி, பிரேமை, பாசம் போன்றவற்றை விளக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு தனி தொகுதி தான் வேண்டும். ஹைதராபாத்தில் பிக்ஷாலயா ஸ்ரீ நரசிம்மாச்சாரியரை சந்தித்து வந்து ஐந்தாம் பாகத்தில் ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியரை குறித்து விரிவான ஆய்வினை எழுதிய போது பக்தர்கள், பண்டிதர்கள் என்று பலரும் என்னை பாராட்டியும் வியந்தும் போற்றியது போல ஸ்ரீ நரசிம்மாச்சாரியரின் குமாரர் பட்டதே ஸ்ரீ ராமாச்சாரியரும் என்னை நேரில் சந்தித்து தனது மகிழ்வினை, சரியான தகவல்களை தந்ததற்கான பூரிப்பினை என்னுடன் பகிர்ந்து கொண்டார். இதன் பின்னர் திரு பட்டதே ராமாச்சாரியருடன் எனது சந்திப்பு பல முறை ஏற்பட்டது. ஒவ்வொரு முறையும் அப்பண்ணாச்சாரியர் குறித்து அவர் அருவி போல் கொட்டும் தகவல்கள் என்னை மலைக்க வைக்கும். ஹத்திபலிகளில் உள்ளோருக்கு குலதெய்வம் பிக்ஷாலயாவில் உள்ள நாகப்பர்கள்தான். இதற்கு நாகலோகம் என்றே பெயர். இப்போது எல்லா நாகர்களையும் ஒரே இடத்தில் அமைத்துள்ளோம் என்று கூறி அதற்கான கதைகளையும் கூறினார். பிக்ஷாலயா சென்றால் ஒரு மேருவை போல் பிக்ஷாலயா பிருந்தாவன படத்தின் மேலே உள்ள கடைசி கட்டத்தில் நாகர்களை அமைத்திருக்கும் பாங்கை கண்டு பரவசப்பட்டு நன்கு வலம் வந்து தொழுது நற்பலன்களை பெறலாம். இந்நூலில் நாம் கண்ட ஸ்ரீ ஜிதாமித்ரர் இத்தலத்தில் பிரதிஷ்டை செய்த ஒரு நாகரும் இந்த மேருவில் இருப்பதாக சொல்லி என்னை மேலும் ஆச்சரியப்பட வைத்தார். ஸ்ரீ வியாசராஜர் நதி தீரத்தில் பிரதிஷ்டை செய்தது போல ஊரினுள்ளும் ஒரு ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்ததாக பட்டதே ராமாச்சாரியார் கூறினார். மேலும் குரு ஜெகநாததாசருக்கு அங்கிதம் கிடைத்த இடம் இதுவே என்றார். ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியர் ஸ்ரீமத் ராகவேந்திர ஸ்தோத்திரத்தை ஆரம்பித்த இடம் இது என்பது போல ஸ்ரீமத் ராகவேந்திர கவசத்தை இயற்றிய இடமும் இதுதான். இப்படிப்பட்ட இடத்திற்கு நாம் செல்ல வேண்டியது அவசியம் அல்லவா? அப்பண்ணாச்சாரியாருக்கு ஸ்ரீ ராயர் காட்சி தந்து தமது பிருந்தாவனம் எப்படி அமைய வேண்டும் என்று சொல்லி அதன்படி அப்பண்ணாச்சாரியார் வரைந்து காட்டி அமைக்கப்பட்ட அபூர்வ பிருந்தாவனம் பிக்ஷாலயா பிருந்தாவனம். இந்த பிருந்தாவனத்தை தரிசிப்பது, தரிசித்து பலன் பெறுவது கட்டாயம் அல்லவா? ஸ்ரீ ராகவேந்திரருக்கு சட்னி என்றால் ரொம்ப பிரியமாம். துங்கபத்ரா நதிக்கரையில் படித்துறையில் ஒரு உரல் இருந்ததாம்.
அதில் மடிமடியாய் அப்பண்ணாச்சாரியர் சட்னி அரைத்து தருவாராம். இப்போது அந்த உருளை நதிக்கரையில் பிரதிஷ்டை செய்து அந்த புனித கல்லுக்கு மந்திராட்சதை போட்டு வருவதாகவும் கூறினார். ஸ்ரீ ராகவேந்திரரும் அப்பண்ணாச்சாரியரும் பூஜித்த ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகம் ஒன்று பிக்ஷாலயா அப்பண்ணாச்சாரியார் இல்லத்தில் இப்போதும் இருப்பதாக கூறினார். அந்த இல்லத்தில் ஒரு அழகான பாண்டுரங்க பிரதிமை இருப்பதை பார்த்து இது எப்படி வந்தது என்றேன். 1963-64 வாக்கில் இவ்வீட்டை சீரமைக்கும் போது பூமிக்கடியில் அவ்விக்கிரகம் கிடைத்ததாகவும் அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ புரந்தரதாசர் ஆராதனையை செய்வதாகவும் ஸ்ரீ ராகவேந்திரரும் அப்பண்ணாச்சாரியரும் காயத்ரி ஜபம் செய்த கல்லிற்கு மத்வராயர் குண்டு என்கின்ற பெயர் விளங்குவதாகவும் அவர் கூறினார். இதுவன்றி ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியரின் உருவ அமைப்பை பற்றியும் பழக்க வழக்கங்களை பற்றியும் கூறிய சில அபூர்வ தகவல்கள் மெய்மறக்க செய்வன. இது குறித்தெல்லாம் பிரிதொரு பாகத்தில் எழுதுகிறேன். இப்போது நான் ஒரு அபூர்வத்தை எழுதுகிறேன்.